ஓம் சாந்தி. இன்றைய நாள் முடிந்து இந்த இனிமையான இரவு பொழுதில் நான் ஓர் அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள்கின்றேன். என்னை பற்றிய சில விஷயங்களை சிந்திக்கும் பொழுது என் மனம் அமைதியடைகிறது, என் உடல் முழுமையாக ஓய்வு பெறுகிறது. இதனால் நான் உறங்க சென்றவுடன் எளிதாகவே இனிய உணர்வுகளோடு என்னால் உறங்க முடிகிறது. இப்பொழுது எந்த மாதிரி என்னுடைய எண்ணங்களை உருவாக்குகின்றேனோ அதுவே நாளை அதிகாலையில் முதல் எண்ணமாக என் மனதில் எழுகிறது. காலையில் உருவாக்கப்படும் அந்த எண்ணங்களே நாள் முழுவதும் என் மனதை ஒவ்வொரு காரியங்கள் செய்வதற்காக ஆதாரமாக இருக்கிறது. நாள் முழுவதும் நான் உருவாக்கும் எண்ணங்கள் என்னுடைய இரவு பொழுதில் அதன் ஆதாரத்தில் நடக்கிறது. இப்பொழுது இன்றைய நாள் எப்படி இருந்தாலும் என் மனம் புத்தியின் மூலமாக விடுவித்துக் கொள்கின்றேன். அதற்காக என் மனதை நான் தயார்படுத்துகின்றேன். இங்கு கூறப்படும் விஷயங்களை மனக்கண்ணால் பார்த்து புத்தியால் அதை அனுபவம் செய்கின்றேன். நான் ஓர் அமைதியான ஆத்மா. இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு நட்சத்திரத்தைப் போல அதி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். இயற்கையில் நான் அமைதியும் அன்பும் சக்தியும் படைத்த ஆத்மாவாக உணர்கின்றேன். என் மனதில், என் ஆள் மனதில் புதைந்திருக்கும் அனைத்து சக்திகளையும் வெளிக்கொண்டு வருவதற்காக என் மனதை நான் தயார்படுத்துகின்றேன். நான் ஆத்மா. இந்த உடல் என்ற ஆடையை ஏற்று என்னுடைய பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய இன்றைய நாளின் பாகம் முடிந்தது. என்னுடைய கவனத்தை என் மீது இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கும் ஆத்மா மீது செலுத்துகின்றேன். என் மனக்கண்ணால் நன்றாக பார்க்கின்றேன். அற்புதமான உயிர் சக்தி தான் நான். இந்த ஒரு சக்தி தான் இந்த உடலுக்கு அதிகாரியாக அனைத்து கர்மேந்திரியங்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சக்தி தான் நான். இப்பொழுது ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்ய இந்த உடல் உணர்விலிருந்து விடுபட்டு எண்ணங்கள் மூலமாக
மனம் புத்தியின் மூலமாக நான் இருக்கும் இடத்திலிருந்து இந்த உடலிலிருந்தும் விடுபட்டு ஆத்மா நட்சத்திரத்தை போல ஒரு புள்ளியாக மேலே சென்று கொண்டிருக்கின்றேன். மேலே செல்ல செல்ல சூரிய நட்சத்திரங்கள் வாயுமண்டலங்களில் கடந்து செல்வதை என் மனதால் பார்க்கின்றேன். அதற்கு மேலே செல்ல செல்ல ஒரு செம்பொன்னிறமான அமைதி நிறைந்த ஒரு உலகத்திற்குள் நான் நுழைகின்றேன். இதுதான் ஆத்மாவாகிய என்னுடைய உண்மையான வீடு. அமைதியில் சூழப்பட்ட செம்பொன் நிறமான ஒரு உலகத்தை என் மனக்கண்ணால் பார்க்கின்றேன். ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவும் இங்குதான் இருக்கின்றார். இந்த இடத்திற்கு பரந்தாமம், முக்திதாமம், சாந்திதாமம் என்ற பல பெயர்கள் இருக்கின்றது. அனைத்திலிருந்தும் விடுபட்ட ஆத்மாவாக என்னை உணர்கின்றேன். ஆத்மாவாகிய என்னுடைய தந்தையை நான் பார்க்கின்றேன். அவரும் என்னை போல் அதிப்பிரகாசிக்கக்கூடிய ஞான சூரியனாக அமைதியின் கல்லாக இருக்கின்றார். அவருடைய அமைதி நிறைந்த கரணங்கள் முழுமையாக எனக்குள் ஒளிக்கரணங்கள் வடிவில் நிறைத்து கொண்டிருப்பதை நான் உணர்கின்றேன். நடந்து முடிந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் என்னால் எளிதாக விடுபட முடிகிறது. நான் என்னை பார்க்கின்றேன், பிரகாசிக்கக்கூடிய ஒளியாக பார்க்கின்றேன். என்னை போலவே இருக்கக்கூடிய என் தந்தையை பரம் ஆத்மாவை பார்க்கின்றேன். அவருடைய அன்பு நிறைந்த அதிர்வலைகளில் நான் மூழ்கி வருகின்றேன். அவருடைய அனைத்து சக்திகளும் எனக்குள் நிறைந்து கொண்டிருப்பதை உணர்கின்றேன். என்னுடைய உண்மையான வீட்டிலிருந்து மீண்டும் என்னுடைய பாகத்தை நடிப்பதற்காக ஆத்மாவாகிய நான் இந்த பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன். சூரியன் நட்சத்திர கிரகங்களையும் கடந்து இந்த பூமியில் இந்த இடத்தில் நான் ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் அமர்கின்றேன். இந்த உடலில் இருந்தாலும் என்னை நான் தனிப்பட்டவனாக உணர்கின்றேன். என் உடல் ஆத்மாவாகிய என்னுடைய சக்திகளின் மூலமாக முழுமையாக ஆரோக்கியம் அடைகிறது. ஆத்மாவின் சக்தி உடலின் ஒவ்வொரு பாகங்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. என் மனமும் லேசாகிறது. இதன் மூலம் என்னால் மிக எளிதாகவே ஆழ்ந்த உறக்கத்தில் எனக்கு தேவையான உறக்கத்தில் செல்ல முடிகிறது. என்னை பற்றிய நல்ல ஒரு சிந்தனையோடு நான் உறங்க செல்கின்றேன்.
நான் அமைதியான ஆத்மா, அன்பும் சக்தியும் படைத்தவனாக இருக்கின்றேன். இறைவனின் குழந்தையாக இருக்கின்றேன். இன்றைய சூழ்நிலை நிலைமை எப்படி இருந்தாலும் என்னுடைய எதிர்காலம் மிக நன்றாக இருக்கும் என்ற நிச்சயத்தில் இறைவன் சதா என்னுடனிருந்து எனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சக்திகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உறக்கத்தை நான் தொடங்குகின்றேன்.